ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை பேஷன் மை ஹோம். எல்லோரும் ஹாப்பியாக பொங்கலை செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. நமக்கு எப்படி பொங்கல் செலிப்ரேட் ஆச்சு? இந்த தைப்பொங்கல், தைப்பிறந்தால் வழி பிறக்கும், அதுவும் எப்படி நமக்கும் நம்ம சேனலுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தைப்பொங்கலுக்கு முதல் நாளான போகி பண்டிகையை தான் பார்க்க போகிறோம். இது வந்து நார்மலாக பச்சரிசி மேலே கலசம் வச்சு மஞ்சள் கயிறெல்லாம் வச்சு சாமிக்கு படையல் போட்டு நம்ம லாஸ்ட்டாக அந்த கயிறு எடுத்து கையில் கட்டிட்டு அப்படியே பொங்கலை வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் நமக்கு இந்த வருஷத்தில் வந்து ஒரு ரெண்டு விஷயம் மறக்க முடியாத சம்பவங்கள் வந்து கடவுள் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதனால தான் சூரிய பொங்கலும் கொண்டாட முடியலை. இதுதான் அந்த சம்பவம். ஸ்கூட்டியில் போகும்போது கால் ஸ்லிப் ஆகிடுச்சு, ரெண்டு விரலோட எலும்பு வந்து ஸ்க்ராச் ஆகிடுச்சுனாங்க, மாவு கட்டு போகிற அளவுக்கு வந்திருக்கு. இந்த ரணகலத்துலேயும் நமக்கு ஒரு குதூகலம் என்னான்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வீடு பொங்கலுக்கு எப்படி க்ளீன் பண்ணுங்கிற வீடியோ போட்டேன். அதில் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் அப்பப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். அதோட மெமரபிள் வீடியோ தான் இது. இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோம். அவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக இருந்தது. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி எல்லா சப்ஸ்கிரைபருக்கும், ரொம்ப நன்றி. அடுத்து மாட்டுப்பொங்கல் செலிப்ரேஷன் தான். இது எது வந்தாலும் புயலே அடித்தாலும் நாங்கள் அதை மிஸ் பண்ணவே மாட்டோம். ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் இந்த மாடுகளுக்காக ஒரு அதை குளிப்பாட்டி அதுக்கு பொட்டெல்லாம் வச்சு இந்த கயிறெல்லாம் அப்பா அப்போ புதுசாக மாற்றினாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா இந்த மாடு வச்சுருக்கிறதுனால அது ஒரு தனி ஃபீல். இது பார்த்திங்கன்னா மாலை, மாடு கண்ணுக்குட்டிக்கு, ரெண்டாவது மெயின் டோர், இதுக்கெல்லாம் மாலை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து ஆவாரம் பூ, வேப்ப இலை, மா இலை, நெல்லி இலை, இது மாதிரி ஒரு 5 வகையான இலைகளை வந்து அதில் வச்சு கட்டிக்கிட்டு இருக்காரு. அம்மா சைடு பை சைடு வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக அடுப்பெல்லாம் மொழிகி ரெடி பண்ணுறாங்க. நம்மளும் இதை ஹெல்ப் பண்ணுமே அப்படின்ட்டு பொறுமையாக அப்படியே நடந்து போய் இந்த கோலம் போடுறது அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெலாம் நம்ம பார்த்துட்ருந்தோம். இது வந்து பச்சரிசி மாவில் தண்ணியில் கலந்து பஞ்சு இருக்கு இல்லையா பருத்தி, அதை வச்சு பிடிச்சி அப்படியே கோலம் போடணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பல போராட்டத்துக்கு அப்புறம்தான் இந்த கோலத்தையே நான் போட்டு முடித்தேன். நெக்ஸ்ட் அப்படியே வாங்க பார்க்கலாம். அந்த கேப்பில் வந்து குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு மாற்றுறது, அப்புறம் அம்மா பால் கறக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொங்கல் வச்சு எப்படி அது பிள்ளையாரெலாம் வச்சு அதுக்கு பூ வச்சு எப்படி அம்மா அதை ரெடி பண்ணுறாங்கங்கிறதையும் பார்த்துடலாம் வாங்க. Thank you.
பார்த்தீங்கன்னா ரெண்டு பிள்ளையார் வச்சுருக்காங்க. இந்த ரெண்டு பிள்ளையாருமே மாட்டுப்பொங்கலுக்கு வைப்பாங்க. ஒன்று வந்து சாணத்தில் வைப்பாங்க, இன்னொன்று மஞ்சள். அந்த சாணத்தில் வைக்கிற பிள்ளையார் வந்து ஒரு வருஷம் ஆனாலுமே அதில் பூச்சோ வேறு எதுவுமே வந்து அரிக்காமல் அந்த ஷேப் வந்து அப்படியே இருக்கும். ரெண்டாவது மாட்டுப்பொங்கலுக்கு படைச்சல் போடுறது தான். இந்த படைச்சலில் மெயினான விஷயமே இது தாங்க, அப்படியே வெள்ளை பொங்கல், தயிர், வாழைப்பழம், நாட்டு சக்கரை, இது மூணையும் கலந்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட ஃபீலிங்ஸ் அது ஒரு பக்கம் இருக்க தானே செய்யும். அடுத்து மாடுகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக அதுங்களுக்கு கற்பூரம்லாம் காமிச்சு ஒரு பக்கம் தட்டு ஒரு பக்கம் குச்சி வச்சு நல்லா வேகமாக தட்டி பொங்கலோ பொங்கல்னு சத்தமாக கூவி நம்ம சொல்கிறப்போ அதில் வர சுகம், அப்போ தாங்க நம்ம மாட்டு பொங்கல் கொண்டாடின ஒரு திருப்தியே நம்மளுக்கு கிடைக்கும். பொங்கலோ பொங்கல். அவ்வளோதாங்க, இனி மாட்டுக்கு இந்த இலையில் இருக்கிற சாப்பாடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊட்டி விட்டு அப்பா கட்டின மாலை எல்லாத்தையுமே மாடுகளுக்கு கண்ணுக்குட்டிக்கெலாம் கட்டி விட்டுட்டு நம்ம போய் அப்படியே சாப்பிட்டு தூங்க வேண்டிதான். அடுத்து நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நாளைக்கு காணு பொங்கல். ஸோ நம்ம ரங்கோலி காம்படிஷனுக்கு ரெடி ஆகணும். நடக்க முடியாது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடப்பேன். ஆனால் இருந்தாலும் நமக்கு பிடிச்சது, நமக்கு பிடிச்ச விஷயம், ஸோ அதுக்காக எவ்வளோ வேணால் கஷ்டப்படலாம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நைட்டு தூங்கிறதுக்கே ஒரு மணி ஆகிடுச்சு. வாங்க அந்த என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதையும் பார்க்கலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக. ரங்கோலி போடுற வீடியோவும் போட்டிருக்கேன், வாங்க அதை பார்க்கலாம். ரங்கோலி எப்படி இருக்குன்ட்டு அதையும் மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளையார் சார்ட்டில் வந்து அதோட பிக்சரை வந்து நம்ம ட்ரா பண்ணி அந்த ஷேப்பை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு மணி நேரம் தான் நமக்கு ரங்கோலி டைம் கொடுப்பாங்க போடுறதுக்கு. நம்ம வந்து ஸ்லோவாக தான் நடக்கிறோம் இல்லையா, அதனால் அதை சுற்றி நம்ம கவர் பண்ணிவிட்டு வரத்துக்குள்ளே பொழுது விடிஞ்சு போயிடும். அதனால தான் ஒரு சின்ன ஸ்மார்ட் ஒர்க்கு. ரெண்டாவது நம்மளுக்கு ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும். இது ஒன்று. நெக்ஸ்ட்டு கோல பவுடரை வந்து நம்ம ரெடி பண்ணுறது தான். எது வீட்டில் ரொம்ப அழுகுன பழசோ அந்த பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு, கோல பவுடர் வந்து ஈரமாக இருக்கும் இல்லையா, அதை வெயிலில் காய வச்சு எடுக்கணும். மாடியில் ஏற முடியாது, கீழே வச்சா நம்ம பசங்க அதை ஒரு வழியாக ஆக்கிடுவாங்க. எல்லா கலரையும் ஒன்றாக்கி அது ஒரு கலராக கொண்டு வந்து நம்ம கையில் கொடுப்பாங்க. அதனால் எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி அதை ஆற விட்டு நம்ம அப்படியே வடிகட்டி சலித்து நைஸாக எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அங்கே போய் கோலம் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து ஒயிட் கோல பவுடர் இருக்குல்ல, அதுவும் அரிசி மாவையும் ரெண்டாக கலந்து இது மாதிரி சலித்து அதையும் நைஸாக நம்ம எடுத்து வச்சுக்கொண்டிதான். இப்போ ஓரளவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி ரங்கோலி போட்டிருப்பேன், அதுக்கு யூஸ் பண்ண டூல்ஸ் தான் இதெல்லாம். அடுத்து நம்ம காம்படிஷனுக்கு ரெடியாகி களத்தில் இறங்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி ரங்கோலி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
கோலத்தை போட்டு முடித்தாச்சு. நம்ம கோலத்துக்கு ஒரு நாலஞ்சு ஃபேன்ஸ் இருக்காங்க, ஆடியன்ஸ் இருக்காங்கங்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பேர் காம்படிஷனில் சேர்ந்துருக்காங்க, நம்ம கோலத்தை சுற்றி மட்டும் ஒரு பத்து பேர் நிற்கிறது அதுவே ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. என்னடா அந்த பொண்ணு பாத்ரூம் கழுவுறதெல்லாம் வச்சு என்னமோ போட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டுலாம் பார்க்குறதும் அதுவும் ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. அவ்வளோதாங்க, பொங்கல் செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சது. மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி. நான் 1K சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண காரணமாக இருந்த எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.